Students, already we study the male reproductive system in lesson 2, human reproductive system. Now we study the female reproductive system. Okay, the female reproductive system is far more complex than the male because in addition to gametes formation, it has to nurture the development fetus. ஆண் இனப்பெருக்கத்து மண்டலத்தை விட இந்த பெண் இனப்பெருக்க மண்டலம் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து இனசெல் உருவாக்கத்தை தவிர அதில் வந்து வளர் கருவை உணவூட்டி அதை பராமரிக்க வேண்டிய பணியும் அதில் இருக்குது. இந்த இன் ஃபீமேல் ரீப்ரொடக்ட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் அ பேர் ஆஃப் ஒவரிஸ் அலாங் வித் அ பேர் ஆஃப் ஓவிடக்ஸ் யூட்ரஸ் அதாவது கேமிக்ஸ் இனசெல் ஓவரிஸ் ரெண்டு அண்டங்கள் இருக்குது. டூ ஓவிடக்ஸ் ரெண்டு அண்ட நாளும் இருக்குது. யூட்ரஸ் கருப்பை செர்விக்ஸ் கருப்பை வாய் வெஜினா கலவிக்கால்வாய் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா புற இனப்பெருக்க உறுப்புகள் இருக்குது. மெமரி கிளான்ஸ் பால் சுரப்பி ஓவுலேஷன் அண்ட வெளியீடு ஃபெர்டிலேஷன் கருவுறுதல் ப்ரெக்னன்சி கர்ப்பம் சைல்ட்பர்த் மகப்பேறு சைல்டு கேர் குழந்தை பராமரிப்பு இதெல்லாம் இதில் வந்து படிக்க வேண்டியிருக்கு. ஓவரிஸ் ஆர் த ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் that produce the female gametes ovum. The ovaries are located on one each side of the lower abdomen. The ovary is an elliptical structure about 2 to 4 centimeter. The ovary vandu under cell seriya uruvaakum urupu da under naalam andangal. இது பெண் பாலுறுப்புகளில் முதன்மையாக இருக்குது. இது அடி வயிற்றின் இரு பக்கத்தில் அமைந்திருக்குது. அண்ட செல்லை உருவாக்கும் உறுப்பு அண்டங்கள் சரியா. ஈச் ஒவரி இஸ் கவர்ட் பை ஜெர்மினல் எபித்திலியம் விச் என்க்ளோஸ் த ஒவேரியன் ஸ்ட்ரோமியா. இந்த ஸ்ட்ரோமா இஸ் டிஃபரன்ஷியேட்டட் ஆஸ் த அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா. இந்த இனசெல் எபித்திலியத்தினால் சூழப்பட்ட அடிப்பகுதிக்கு தான் ஒவேரியன் ஸ்ட்ரோமா அப்படின்னு பேர். பிலோ த ஜெர்மினல் எபித்திலியம் டியூனிகா அல்பிஜினியா அதாவது ஒரு அடர்த்தியான இணைப்பு திசு இஸ் ப்ரெசன்ட் அதில் வந்து காணப்படுது. த ஒவரி அட்டாச் டு த பெல்விக் வால் அண்ட் த யூட்ரஸ் பையன் ஒவேரியன் லெக்மெண்ட் கால் மீசோவேரியம். இந்த மீசோவேரியன்றது ஒரு தசை நாரினால் இடுப்பு சுவர் பகுதியினுடையும் கருப்பையினும் அந்த அண்டத்தை இணைக்குது. கருப்பையையும் இடுப்பு சுவர் பகுதியும் இணைக்கிற அந்த ஒரு வலிமையான ஒரு தசைக்கு பேர் தான் மீசோவேரியம் சரியா. நெக்ஸ்ட் ஸ்டடி ஃபெலோப்பியம் டியூப்யூல். த ஃபெலோப்பியம் டியூப்ஸ் ஆர் ஓவிடக்ட். இதுக்கு வந்து கருப்பை நாளம் அப்படின்னு பேர். இந்த ஃபெலோப்பியம் டியூப்ஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த யூட்ரஸ் யூட்ரஸில் இருந்து இந்த இது கொஞ்சம் நீளமாக இது காணப்படுது. த ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் பியர்ஸ் எ ஃபன்னல் ஷேப்ட் இன்ஃபென்டிபுலம். த எட்ஜஸ் ஆஃப் த இன்ஃபென்டிபுலம் ஹாவ் மெனி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கால் ஃபிம்ப்ரே. ஃபிம்ப்ரே ஹெல்ப்ஸ் த இன் கலெக்ஷன் ஆஃப் த ஓவம் ஆஃப்டர் ஓவுலேஷன். இதில் வந்து ஃபன்னல் ஷேப்ட் இன்ஃபென்டிபுலம் காணப்படுது. அந்த எட்ஜஸில் நீட்சிகள் மாதிரி காணப்படுது. நீட்சிகளுக்கு பேர் தான் ஃபிம்ப்ரே. இந்த இது வந்து அந்த அண்டம் அந்த முட்டை வெளிவிடும் வரும்போது அதை வந்து தான் பக்கத்தில் இழுத்துக்கிடும் சரியா. அதுக்கு தான் அந்த நீட்சி வந்து பயன்படுது. இந்த இன்ஃபென்டிபுலம் லீட்ஸ் சென்ட்ரல் போர்ஷன் கால் ஆம்புலா. ஆம்புலா வந்து கொஞ்சம் விரிவாக காணப்படுது சென்ட்ரலில். த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓவிடக்ட் இஸ் இஸ்த்மஸ். கடைசி பகுதிக்கு இஸ்த்மஸ் மாதிரி இதுதான். இட் கனெக்ட்ஸ் ஆம்புலா அண்ட் யூட்ரஸ். ஆம்புலாவும் யூட்ரஸையும் இணைக்கிறது தான் இந்த இஸ்த்மஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூட்ரஸ் கற்பப்பை. அந்த நடுவில் இருக்கவருங்க அது. த ஃபீமேல் யூட்ரஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியில் ரொம்ப வலிமையான ஒரு மசில்ஸை கொண்டிருக்கிறது தான் இந்த யூட்ரஸ். த யூட்ரஸ் ஆர் வூம்ப் இஸ் அ ஹாலோ திக் வால்ட் மசில்ஸ் இட் பியர்ஸ் பியர் ஷேப் ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த யூட்ரஸ் வந்து ஒரு தலைகளாக இருக்கிற ஒரு பேரிக்கா ஷேப்பில் வந்து இந்த கருப்பை வந்து காணப்படுது. இட் லையிங் இன் த பெல்விக் கேவிட்டி பிட்வீன்
யூரினரி பிளாடர் அண்ட் ரெக்டம். இது வந்து ஒரு இந்த கருப்பை வந்து ஒரு தடித்த சுவரை கொண்ட ஒரு தலைகீழான பேரிக்க வடிவத்தை காணப்படும். இது வந்து இடுப்பு குழியில் சிறுநீர் பைக்கும் மலக்குடலுக்கும் இடையில் வந்து இது வந்து என்னச்சது காணப்படுது. த மேஜர் போர்ஷன் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் பாடி, த ரிமைனிங் போர்ஷன் கால் ஃபண்டஸ். மேஜர் மெயினான பகுதிக்கு பேர் பாடி, மீதி பகுதிக்கு வந்து ஃபண்டஸ். த யூட்ரஸ் ஓப்பன்ஸ் இன்டு த வெஜைனா த்ரூ நேரோ செர்விக்ஸ். த செர்விக்கல் கேனல் அலாங் வித் வெஜைனா ஃபார்ம்ஸ் த பர்த் கேனல். த கருப்பை வந்து கருப்பை வாயின் வழியாக கலவி கால்வாயில் வந்து இது வந்து என்ன செய்து திறக்குது. இந்த த வால்ஸ் ஆஃப் த யூட்ரஸ் ஹஸ் த்ரீ லேயர். இந்த யூட்ரஸ்னுடைய சுவர் வந்து மூணு லேயர்னால் ஆயிருக்குது. த அவுட்டர் மோஸ்ட் லேயர் பெரிமிட்ரியம், த மிடில் லேயர் மயோமிட்ரியம், த இன்னர் கால் எண்டோமிட்ரியம். சரியா, மூணு எண்டோமிட்ரியம் மயோமிட்ரியம் பெரிமிட்ரியம் மூணு லேயர்னால் இந்த வால் வந்து காணப்படுது, யூட்ரஸ் வால். இதில் ரெண்டு கிளான்ஸ் காணப்படுது, பார்த்தோலின்ஸ் கிளான்ஸ் அண்ட் ஸ்கீன்ஸ் கிளான்ஸ். த பார்த்தோலின்ஸ் கிளான்ஸ் ஆர் லொக்கேட்டட் போஸ்டீரியர் டு த லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் த வெஜினா. வெஜினாக்கு வலது இடதுபுறத்தில் இந்த பர்த்தனோ கிளான்ஸ் வந்து காணப்படுது. த செக்ரிட் மியூக்கஸ் டு லூப்ரிகேட் த வெஜினா. நெக்ஸ்ட், த ஸ்கீன்ஸ் கிளான்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன்டீரியர் வால் ஆஃப் த வெஜினா. த செக்ரிட் த லூப்ரிகேட் ஃப்ளூயிட். வலுவழுப்பான கோளை திரவத்தை வந்து இந்த கிளான்ஸ் வந்து உருவாக்குது. இல்லை அப்புறம் ஹைமன் கன்னித்திரை, கன்னித்திரைன்னு ஒன்று இருக்குது. இது வந்து எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் ஆஃப் த வெஜைனா ஹெஸ் எ தின் ரிங் ஆஃப் டிஷ்யூஸ் கால் த ஹைமன். இது வந்து இந்த வெஜைனானுடைய வெளிப்பகத்தில் ஒரு மெல்லி சவுனால் இது வந்து மூடப்பட்டிருக்குது. த ஹைமன் இஸ் டோன் டூரிங் த ஃபஸ்ட் காய்டஸ். இன் சம் உமன் இட்ஸ் நாட் டோன், இட் கேன் பி டோன் டியூ டு சடன் ஃபால், சைக்கிளிங், ஹார்ஸ் பேக் ரைடிங் எக்ஸட்ரா. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கலவிக்காயின் வெளிப்புற துளையில் ஒரு மெல்லிய ஒரு திசு மூடப்பட்டிருக்கும், தான் கன்னித்திரைன்னு பெயரும். பெரும்பாலும் முதல் கழிவின் போது இது வந்து கிழிஞ்சிரும். அது சில பெண்களுக்கு அது சிதைவராமலும் கிழியாமலும் இருக்கும். இது சில நேரம் கீழே விழுறதுனால, குதிக்கிறதுனால, சைக்கிள் குதிரை சவாரி இது போன்ற காரியத்தினாலும் இந்த கன்னித்திரை கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வி ஸ்டடி மெமரி கிளாண்ட் பால் சுரப்பி. த மெமரி கிளாண்ட்ஸ் ஆர் மாடிஃபைட் ஸ்வீட் கிளாண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் போத் செக்ஸஸ். இட் இஸ் ரூடிமெண்டரி இன் த மெயில்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் இன் த ஃபீமேல். ஆண் பெண் இருப்பார்கள் இந்த பால் சிறப்பி மார்படைந்த வேர்வை சிறப்பியாக இது வந்து காணப்படுது. சரியா, ஆண்கள் இது குறைந்த செயலற்ற ஒரு இச்சை உறுப்பாகவும் பெண்களில் இயல்பாக செயல்படும் உறுப்பாகவும் இது வந்து காணப்படுது. இன் இட் கண்டெயின் கிளாண்டுலார் டிஷ்யூஸ் அண்ட் வேரியபிள் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபேட். இந்த மிடில் நிப்பிள் சரவுண்டட் பை அ பிக்மெண்ட் ஏரியா கால் த ஏரியோலா. த ஏரியோலா கிளான்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ் அண்ட் தே ரெடியூஸ் கிராக்கிங் ஆஃப் த ஸ்கின் ஆஃப் த நிப்பிள்ஸ். இந்த மார்பகத்தின் மத்தியில் இந்த பால் காம்பை சுற்றிலும் ஒரு நிறமி காணப்படுது, அதுதான் ஏரியோலா. அப்புறம் பல எண்ணெய் சுரப்பிகள் இதில் வந்து காணப்படுது. ஏன்னா அது வந்து இந்த பால் காம்பில் வெடிப்புகள் வராமல் இருக்கிறதுக்காக இந்த எண்ணெய் சுரப்பிகள் அதில் வந்து காணப்படுது. ஈச் லோப் கண்டெயின் ஆல்வியோலி செக்ரிட் மில்க். த ஆல்வியோலி ஓப்பன்ஸ் இன் டு மெமரி டியூபியூல்ஸ். ஆல்வியோலியில் தான் இந்த பால் சுரக்கும். சரியா, இதில் சின்ன சின்ன கதுப்புகள் வந்து அதில் வந்து காணப்படுது. ஆல்வியோலி மெமரி டியூபியூல்ஸ் செக்ரிட்ஸ் மில்க். சரியா, மெனி டியூபியூல்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் அ மெமரி டக்ட். செவரல் மெமரி டக்ட் ஜாயின் டு ஃபார்ம் மெமரி ஆம்பியூலா. இட் கனெக்டட் டு த லாக்டிஃபரஸ் டக்ட். ஈச் லாக்டிஃபரஸ் டக்ட்ஸ் ஓப்பன் செப்பரேட்லி பை அ மைன்யூட் போர் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் த நிப்பிள். இந்த
நுண் குழல்கள்லாம் எதை மெமரி டக்டை சேர்ந்து மெமரி டக்ட் உண்டாக்குது பால் நாளம். அப்புறம் இந்த மெமரி டக்ட்லாம் சேர்ந்து பால் விரிமுனை அதாவது மெமரி ஆம்பியூலாவை உண்டாக்குது. அதிலிருந்து தான் அந்த பால் வந்து லாக்டிஃபரஸ் டக்ட் மூலமாக இணைக்கப்படுது. அதில் வந்து பால் வந்து அதில் தங்கியிருக்கும் லாக்டிஃபரஸ் சின்னஸ் பால் குழியில். அதுக்கப்புறம் இந்த லாக்டிஃபரஸ் டக்டும் வந்து பால் காம்பின் நுனிப்பகுதியில் உள்ள நுண்ணிய துளை மூலமாக தனித்தனியே வெளியே வந்து சுரக்குது வெளியே வந்து திறக்குது. இதில் நீங்கள் வந்து ஆல்வியோலை மெமரி டியூபியூல்ஸ் மெமரி டக்ட் ஆம்பியூலா கடைசியில் லாக்டிஃபரஸ் டக்ட்ஸ் இதை வந்து வரிசையாக படிச்சுக்கிட்டுனா எது எதோட ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கிடணும் சரியா. இதான் வந்து மெமரி கிளாண்ட். நெக்ஸ்ட் வி ஸ்டடி ஸ்பெர்மிட்டோஜெனிசிஸ். இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ஸ்பெர்மிட்டோஜெனிசிஸ் ஸ்பெர்மிட்டோகோனியோ மைக்ரேட் டுவர்ஸ் ஸ்பெர்மிட்டோஃபெர செமினிஃபெரல் டியூபியூல்ஸ். அதாவது இந்த விந்து தாய் செல்கள் வந்து விந்து நுண்குழல்களை நோக்கி செல்லுது. அங்கு மாறுபாடடைந்து அளவில் பெரிதாகி முதல் நிலை விந்து செல்லாக உருவாகுது சரியா. இந்த முதல்ல ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ் தட் ப்ரொடியூஸ் த மெயில் கேமெட்ஸ் த ஸ்பெர்ம். அதாவது இந்த விந்தகங்களின் விந்து நுண் குழல்கள் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் வரிசையாக நடைபெறும் செயலுக்கு பேர் தான் செயல்கள்னால இந்த ஆண் இன செல்கள் அல்லது விந்துக்கள் உற்பத்தி செய்யப்படுறதுக்கு பேர் தான் விந்து உருவாக்கும் அப்படின்னு பேர். இந்த விந்தகங்களில் விந்து நுண் குழல்களில் வரிசையாக நடைபெற இந்த செயல்கள்னால ஆண் இன செல்கள் அல்லது விந்துக்கள் உற்பத்தி செய்யப்படுது இதுக்கு தான் விந்து செல் உருவாக்கம் அப்படின்னு பேர் சரியா. ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் த செமினிஃபெரல் டியூபியூல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ் தட் ப்ரொடியூஸ் த மெயில் கேமெட்ஸ் த ஸ்பெர்ம் சரியா. இதில் தான் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் த ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் த ஸ்பெர்மெட்டோகோனியோ மைக்ரேட் டுவர்ட்ஸ் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் அண்ட் என்லார்ஜ் டு ஃபார்ம் ப்ரைமரி ஸ்பெர்மெட்டோசிஸ்ட் டு ஃபார்ம் திஸ் ஹாவ் டிப்ளாய்டு வித் 46 குரோமோசோம்ஸ். அதாவது இந்த விந்து தாய் செல்லுந்து விந்து நுண்குழலை நோக்கி செல்லும். இங்கே இது ஒரு பெரிய மாறுபாடு ஒரு பெரிய முதல் நிலை விந்து செல்லாக மாறுது. அதில் வந்து 46 குரோமோசோம்களை கொண்ட இரட்டை மய செல் இருக்குது சரியா. டிப்ளாய்டு 46 குரோமோசோம்ஸ் இருந்து அதில் வந்து காணப்படுது. த ப்ரைமரி ஸ்பெர்மெட்டோசிஸ்ட் அண்டர்கோ ஃபஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் டு ஃபார்ம் டூ செகண்டரி ஸ்பெர்மெட்டோசிஸ்ட் தே ஹவ் ஹேப்ளாய்டு வித் 23 குரோமோசோம். அதுக்கப்புறம் முதல் கொன்றல் பகுப்பின் விளைவாக இரண்டாம் நிலை விந்து செல்ல உருவாக்குது. இதில் வந்து அது அப்படி நேர் பாதியாக குறைஞ்சிரும் ஹேப்ளாய்டு டிப்ளாய்டாக மாறிடும். 46 குரோமோசோம் வந்து 23 குரோமோசோம் மட்டும் இருக்கும் கொண்ட ஒற்றை மைய செல்லை உருவாக்குது. இந்த 46 குரோமோசோம் 23 குரோமோசோம் கொண்ட ஹேப்ளாய்டு செல் டிப்ளாய்டு ஒற்றை மைய செல்லை உருவாக்குது. த செகண்டரி ஸ்பெர்மெட்டோசைஸ் அண்டர்கோ செகண்ட் மைட்டோட்டிக் டிவிஷன் டு ப்ரொடியூஸ் 4 ஹேப்ளாய்டு ஸ்பெர்மெட்டிட்ஸ். த ஸ்பெர்மெட்டிட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு மெச்சூர் ஸ்பெர்மெட்டோசோவா சரியா. த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் டேக்ஸ் 64 டேஸ். இந்த இரண்டாம் நிலை விந்து செல் வந்து இரண்டாம் குண்டல் பகுப்புனால 4 ஒற்றைமய ஸ்பெர்மெட்டிட்களை உருவாக்குது. 46 குரோமோசோம் 23 ஆகி அப்புறம் 4 ஒற்றைமய குரோம் ஸ்பெர்மெட்டிட்களை உருவாக்குது.
இந்த ஸ்பெர்மெட்டில் தான் முழுமையான ஒரு விந்து செல்லாக மாறுது. இந்த ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் நடக்கிறதுக்கு 64 நாட்கள் ஆகிறது. சரியா? த ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ். அடுத்தது ஊஜெனிசிஸ். ஊஜெனிசிஸ் ஊஜெனிசிஸ் அப்படின்னா அண்ட செல் உருவாக்கம். ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ்னா விந்து செல் உருவாக்கம், ஊஜெனிசிஸ்னா அண்ட செல் உருவாக்கம். இந்த ஊஜெனிசிஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ஓவம் ஆர் எக் இன் த ஓவரிஸ். அதாவது பெண் இனப்பெருக்கத்தில் முதன்மையான உறுப்பாக இந்த ஓவரிஸ் அண்டகத்திலிருந்து பெண் இன செல்லான முட்டை அல்லது ஓவம் உருவாகிற நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஊஜெனிசிஸ். சரியா? த ஊகோனியல் செல் ஸ்டார்ட் மியோட்டிக் டிவிஷன் ஃபர்ஸ்ட் டு ஃபார்ம் த ப்ரைமரி ஊசைட்ஸ். இந்த அண்ட தாய் செல்கள் இந்த குண்டல் பருப்பு பகுப்பு மூலமாக முதல் நிலை அண்ட செல்லை தோற்றுவிக்கிறது. த ப்ரைமரி ஊசைட்ஸ் தென் கெட் சரவுண்டட் பை த சிங்கிள் லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் டு ஃபார்ம் த ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ். இந்த ப்ரைமரி ஊசைட்ஸை சுற்றி ஒரு சிங்கிள் லேயர் கிரானுலா செல்ஸ் ஃபார்ம் ஆகி ப்ரைமரி ஃபாலிக்கிள்ஸ் உண்டாகுது. ரெண்டாவது, த ப்ரைமரி ஃபாலிக்கிள்ஸ் கெட் சரவுண்டட் பை மெனி லேயர் ஆஃப் கிரானுலா செல்ஸ் அண்ட் நியூ செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ். சிங்கிள் லேயர் வந்து நிறைய லேயராக கிரானுலா செல்லால் சூழப்படுறதுனால செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் உருவாகுது. அந்த ப்ரைமரி ஊசைட்ஸ் சரவுண்டட் பை அ சிங்கிள் லேயர் கால் என்னது ப்ரைமரி ஃபாலிக்கிள்ஸ். அப்புறம் மெனி லேயர்ஸ் ஆஃப் கிரான்சுலா கால் செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ். தென் த ப்ரைமரி ஊசைட் கம்ப்ளீட் த ஃபஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் ஃபார்ம் த செகண்டரி ஊசைட்ஸ் தட் இஸ் லார்ஜ் ஹேப்ளாய்ட் செகண்டரி ஊசைட்ஸ் அண்ட் ஃபஸ்ட் போலார் பாடி. இந்த ஃபஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் முடிஞ்சோடனே அதில் என்ன வரும்னா செகண்டரி ஊசைட்ஸ் அதில் ரெண்டு, ஒரு பெரிய செல் ஹேப்ளாய்டு செகண்டரி ஊசைட்ஸும் ஒரு சின்ன போலார் பாடியும் உண்டாகும். த ஃபஸ்ட் போலார் பாடி டிஸ்இன்டிகிரேட்ஸ் அதாவது சிதைஞ்சு விடும். அதுக்கப்புறம் த செகண்டரி ஊசைட்ஸ் அண்டர்கோ செகண்ட் மைட்டோடிக் டிவிஷன் அண்ட் ப்ரொடியூஸ் லார்ஜ் டிவிஷன் ஓவியம் அண்ட் செகண்ட் போலார் பாடி. இந்த செகண்டரி ஊசைட்ஸ் வந்து ரெண்டாவது மியாட்டிக் டிவிஷன்னால் ஒரு லார்ஜ் ஓவம் ஒரு முட்டை உருவாகும். அதே நேரத்தில் ஒரு சின்ன ரெண்டாவது செகண்ட் போலார் பாடியும் உருவாகுது. த செகண்ட் போலார் பாடி டிஜெனரேட் தென் இட் பிகம்ஸ் மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிகல். அந்த ரெண்டாவது போலார் பாடியும் சிதைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஓவம் வந்து எப்படி இருக்குது கிராஃபியன் ஃபாலிகலாக மெச்சூர் ஆகுது, முதிர்ச்சி அடையுது. அட் த எண்ட் ஆஃப் கேமிட்டோஜெனிசிஸ் இன் ஃபீமேல் ஈச் ப்ரைமரி ஊசைட்ஸ் கிவ்ஸ் ஒன் ஹேப்ளாய்டு ஓவம். அந்த ஃபஸ்ட்டில் உள்ள அந்த ப்ரைமரி கேமெட்ஸ் கடைசியில் எதாக மாறுது ஒன் ஹேப்ளாய்ட் ஓமோ, ஒரு முட்டை வந்து என்னச்சுது உருவாகுது. இதுதான் ஊஜெனிசிஸ். நெக்ஸ்ட் வி ஸ்டடிஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பேம். த ஹியூமன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் ஸ்பேம். The body of sperm divided into head, neck and tail. The head comprises of two parts namely acrosome and nucleus. அதாவது இந்த ஸ்பேம் வந்து மூணு இதாக டிவைட் ஆகிருக்கு, ஹெட்டு நெக்கு டெய்லாக. ஹெட்டில் வந்து ஒரு அக்ரோசோமும் நியூக்ளியஸும் காணப்படுது. இந்த அக்ரோசோம் இஸ் அ ஸ்மால் கேப் லைக் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர். இந்த அக்ரோசோம் வந்து கேப் மாதிரி பாயிண்டடாக அது வந்து காணப்படுது. த நெக் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் த ஹெட் அண்ட் த மிடில் பீஸ். மிடில் பீஸ்க்கும் ஹெட்டுக்கும் நடுவில் வந்து இந்த நெக் வந்து நினச்சது காணப்படுது. மிடில் பீஸ் ஹாவ் மைட்டோகாண்ட்ரியா, இட் ப்ரொடியூஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. அதில் வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் இந்த மிடில் பீஸில், அது வந்து இந்த ஸ்பேம் வந்து அதுக்கு எனர்ஜி கிடைக்குது அது மூவ் பண்ணுறதுக்கு.
It helps the movement of the sperm. The tail is the longest part of the sperm. The lashing movement of the tail pushes the sperm forward. The human male ejaculate about 200 to 300 million sperms during coitus. அதில் வந்து அந்த டெய்ல் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா அந்த மூமெண்ட் ஆஃப் த ஸ்பேமுக்கு. ஒவ்வொரு ஹியூமன் அந்த ஸ்பேம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது 200லேருந்து 300 மில்லியன் ஸ்பேம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா, இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பேம். நெக்ஸ்ட், நவ் வி ஸ்டடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம். அண்டர் செல்லின் அமைப்பு. ஹியூமன் ஓவம் இஸ் நான் கிளைடாய்ட் ஏ லெசித்தல் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். அதாவது இது வந்து இந்த மனித செல் வந்து ஒரு நுண்ணிய ஓடு இல்லாத கரு உணவு இல்லாத தன்மையுடைய ஒரு செல். இட் சைட்டோபிளாசம் கால் ஊப்ளாசம் கண்டெயின் எ லார்ஜ் நியூக்ளியஸ் கால் த ஜெர்மினல் வெசிக்கிள். இந்த சைட்டோபிளாசத்துக்கு பேர் தான் ஊப்ளாசம். இதில் ஒரு பெரிய உட்கரு செமினல் வெசிக்கல் வந்து என்ன செய்யுது, காணப்படுது. இந்த ஓவம் இஸ் சரவுண்டட் பை த்ரீ கவரிங்ஸ் நேம்லி அண்ட் இன்னர் தின் டிரான்ஸ்பரண்ட் விட்டலின் மெம்பரைன், மிடில் திக் சோனா பெலுசிடா அண்ட் அவுட்டர் திக் கோட் ஆஃப் ஃபாலிகுலர் செல் கால் கொரோனா ரேடியேட்டா. பிட்வீன் த விட்டலின் மெம்பரைன் அண்ட் சோனா பெலுசிடா இஸ் அ நேரோ பிரிவிட்டலின் ஸ்பேஸ். அதாவது இதில் மூணு உறைகள் காணப்படுது. என்னதுலாம், விட்டலின் மெம்பரைன், சோனா பெலுசிடா, கொரோனா ரேடியேட்டா. அந்த கொரோனா ரேடியேட்டாக்கும் சோனா பெலுசிடாக்கும் நடுவில் விட்டலின் மெம்பரைன் அண்ட் சோனா பிட்வீன் த விட்டலின் மெம்பரைன் அண்ட் சோனா பெலுசிடா இஸ் அ நேரோ பெரி விட்டலின் ஸ்பேஸ். அந்த விட்டலின் மெம்பரைனுக்கும் பெலுசிடாக்கும் இடையில் ஒரு இடைவெளி காணப்படுறதுக்கு அதுக்கு பேர் பெரி விட்டலின் ஸ்பேஸ். இந்த படம் வரைஞ்சி இந்த பார்ட்ஸ் குறித்து இதை பற்றி எழுத சொல்லுவாங்க. இந்த பாடத்தில் நான் படித்த ஒவ்வொரு ஃபீமேல் ரிப்ரொடக்ஷனில் ஒவ்வொன்றும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் தான். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பேம் கேட்பாங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம், அப்புறம் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ், சரியா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூட்ரஸ், இது எல்லாமே 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் எப்போவும் கேட்கக்கூடியதான். நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே.